நம்மள நேசிக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறத தவிர எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போதா? நாம சந்தோஷமா இருந்து அடுத்தவங்களை சந்தோஷமா வெச்சிக்கிறது வேற. அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நாம கஷ்டத்தை ஏத்துக்கிறது வேற. நீ இரண்டாவது வழியில போயிட்டு இருக்க. அதனால சிம்பிளா பேரை மாத்திக்கிட்டு ஜெயிலுக்கு போய்ட்ட. ஆனா அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு உனக்கு தெரியுமா? அந்த ட்ரக்ஸ் வித்த நைஜீரிய ஆளுக்காக எஃபிஐ அவனை தேடிட்டு இருக்காங்க. எங்க இன்டர்போலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நாங்க அவனை பிடிக்கிறதுக்காக ரெடியா இருந்தோம். நான் மட்டும் இதல தலையிடாம போயிருந்தா நீ இன்டர்நேஷனல் கிரைம்ல கண்டிப்பா மாட்டே இருந்திருப்ப. என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குற? இன்டர்போல் பத்தி எல்லாம் பேசுறேனேன்னு பாக்குறியா? நான் இங்க வந்ததே இன்டர்போலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான மிஷன் நாலதான். சரி, இந்த விஷயத்தை நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல உன் விஷயத்துக்கு வர. இந்த ஃபைலை மகாலட்சுமி மேடம் உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்தா. லைசா, நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த உயில எழுதுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாதீங்க. திருமதி மகாலட்சுமியாகிய நான் சுய நினைவுடன் எழுதும் உயில் சாசனம். இந்த உயில் சாசனத்தை
யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் முழு சம்மதத்துடன் எழுதுகிறேன். எனக்கு பிறகு என் சொத்துக்கள் அனைத்தும் நேத்ரா தேவிக்கே சேர வேண்டும். இப்படிக்கு திருமதி மகாலட்சுமி தற்செயலா நடந்ததோ இல்ல திட்டம் போட்டு நடந்ததோ, நீ இப்போ நேத்ரா தேவியா மாறியாச்சு. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீதான் நேத்ரா தேவின்னு இப்ப சொல்லுது. இப்ப மகாலட்சுமி மேடம் தன்னோட சொத்து மொத்தமும் நேத்ரா தேவி பேர்ல தான் எழுதியிருக்காங்க. நீதான் நேத்ரா தேவிங்கிறதுனால அந்த சொத்து மொத்தமும் உனக்கு தான் சேரணும். பாட்டிமா ஏதோ ஆவேசத்துல இந்த முடிவை எடுத்திருப்பாங்க. இல்ல, நியாயப்படி இந்த சொத்தெல்லாம் பவித்ராக்கு தான் போய் சேரணும். பவித்ராக்கு சேரணும்னு அவங்க நினைச்சிருந்தா நீ நேத்ரா தேவியா மாறினதுக்கு அப்புறம் இந்த உயிலை எழுதியிருக்க மாட்டாங்க. நீ அவங்களுக்காக செஞ்ச பெரிய தியாகத்துக்காக அவங்க இந்த விதத்துல உனக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ சட்டத்தோட பார்வையில, மக்களோட பார்வையில நீதான் நேத்ரா தேவி. பவித்ரா தான் நேத்ரா தேவினா சட்டப்படி பார்த்தா பவித்ரா தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். சோ அவ எப்பவுமே பவித்ராதா, நீ என்னைக்குமே நேத்ரா தேவிதா. சாதாரண நேத்ரா தேவி கிடையாது, நீ ஒரு மில்லினர். நீ இப்போ பெரிய தொழிலதிபர். நேத்ரா தேவியா இப்ப உனக்கு கிடைச்ச புது சக்திய வச்சு செய்ய வேண்டிய வேலைங்க நிறைய இருக்கு. இது வரைக்கும் தொலைஞ்சு போன உன் சந்தோஷத்தை நீ திரும்பவும் அடையணும். என்கிட்ட 17 வருஷங்களா வெளியிட முடியாத ஒரு ரகசியம் இருக்கு நேத்ரா. உன் மூலமா அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வரணும். மறைஞ்சிருக்கிற பல உண்மைகளை வெளியே கொண்டு வரணும். இனிமே நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லவளா இருக்கணும், கெட்டவங்களுக்கு பயங்கரமானவளா இருக்கணும். நீ சிந்தின ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் கணக்க தீக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ அப்பாவி பெண்களோட கண்ணீரை நீ மாத்தணும். நம்ம தேசத்தையும் பாரம்பரியத்தையும் அடியோட அழிக்கிறதுக்கு பாக்குற விஷ பூச்சிகளை நீ அடியோட அழிக்கணும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அந்த கடவுள் 10 அவதாரம் எடுத்து செஞ்ச நல்ல விஷயங்களை நேத்ரா தேவிங்கிற ஒரே ஒரு அவதாரத்தோட நீ செஞ்சாகணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல மேடம். நான் அவது இதெல்லாத்தையும் செய்யறதாவது ஏன் செய்ய முடியாது?
வயர் காஞ்சா பலருக்கு பசை மயக்கம் வரும், சிலருக்கு ஆவேசம் வரும். அந்த ஆவேசத்தை தான் உனக்குள்ள நான் பார்க்க நினைக்கிறேன். ஆனா இப்ப நீ சாதாரண பொண்ணு கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் அழுது நொந்து வாழற தலைவிதி உனக்கு இல்ல. அநியாயத்தையும் அதர்மத்தையும் உன்னோட ஒரு பார்வையால சுட்டு சாம்பலாக்க கூடிய சக்தி உள்ள நேத்ரா தேவி நீ. இந்த உலகத்துல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க நேத்ரா, நாங்க நிறைய அராஜகம் தான் பண்ணுவோம், உங்களால என்ன செய்ய முடியும்னு கேக்குறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் உன் மூலமா பதிலடி கொடுக்கணும். உன்ன ஒரு புரியாத புதிரா அவங்க முன்னாடி நிக்க வைக்கணும். என்கிட்ட 17 வருஷங்களா வெளியிட முடியாத ஒரு ரகசியம் இருக்கு நேத்ரா. உன் மூலமா அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வரணும். நான் நினைச்சதெல்லாம் உன் மூலமா நிறைவேற்றியே தீர்வேன். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நேத்ரா தேவிக்கு எந்த விதமான எமோஷன்ஸும் இருக்கக்கூடாது, எந்த சென்டிமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அம்மாவோ இல்ல அப்பாவோ, அக்காவோ தம்பியோ, எல்லாரும் ஒண்ணுதான். நேத்ரா தேவி நியாய தேவதையாகணும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதுல்ல? இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? நேத்ரா தேவி. சத்தம் போட்டு சொல்லு, நேத்ரா தேவின்னு சொல்லு. நேத்ரா தேவின்னு சொல்லு. நேத்ரா தேவி, நேத்ரா தேவி. நேத்ரா தேவி, நேத்ரா தேவி. நேத்ரா தேவி, நேத்ரா தேவி. நல்லதோ கெட்டதோ இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்னேகா எப்பவோ செத்து போயிட்டா. அந்த சாப்டர் அப்பவே முடிஞ்சு போச்சு. நேத்ரா தேவியா இப்போ ஒரு புது சாப்டர் ஆரம்பிச்சிருக்க. நேத்ரா தேவியா நான் செய்ய வேண்டியது, சாதிக்க வேண்டியது, போராட வேண்டியது ரொம்பவே நிறைய இருக்காரியா. இப்போ என் லட்சியம் தான் எனக்கு முக்கியம். அதை சாதிக்கிற வரைக்கும் எந்த ஒரு பந்தத்துக்கும் ஆசாபாசத்துக்கும் என் வாழ்க்கையில இடம் கிடையவே கிடையாது. ஒரு சமய ஸ்னேகா நியாயத்துக்காக போராடனா, இப்போ இந்த நேத்ரா தேவி சொல்றதுதான் நியாயமா இருக்கணும். நானே கோர்ட்டா இருக்கணும், நானே தண்டனையை வழங்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இங்க ஸ்னேகா எங்கப்பா இருக்கா சொல்லுப்பா. ஸ்னேகா என்னாச்சு, இங்க தானே இருக்கா? ஸ்னேகா எங்க எங்க இருக்கா ஐயா? ராகவா, நீ கூட போய் சொல்றியாப்பா. இன்னும் இன்னும் என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா?
இந்த பெரியவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் தேவையான எல்லா உதவிகளையும் செய்யுங்க. பாவம், இவங்க பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கு. கேஷ் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடுங்க. I'm not Sneha, Netra. Netra Devi. Rajan? Rajan? என்னாச்சு ராஜம், நான் கூப்பிட்டு இருக்கேன், என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? எதை பத்தி இவ்வளவு யோசனையா இருக்க? நம்ம சினேகாவ பத்தி தாங்க. நம்மள கோர்ட்ல வந்து காப்பாத்தினது நம்ம சினேகா தானங்க. அம்மா, இன்னும் நீ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? அவ சினேகாவா இருந்தா நம்மள கண்டுக்காத மாதிரி ஏன் போகணும்? நம்மள தெரியாத மாதிரி எதுக்காக நடந்துக்கணுமா? அதாண்டி எனக்கும் புரியல. நம்ம மேல இருக்கிற கோவத்துல அப்படி நடந்துட்டாலோ என்னவோ. அப்படி சினேகாவுக்கு நம்ம மேல கோவம் இருந்திருந்தா கோர்ட்ல அவ்வளவு பணத்தை கட்டி நம்மள எதுக்கு காப்பாத்தணும்? அவ நம்ம சினேகாவ இல்லாம போனா அவ எதுக்காக நம்மள காப்பாத்த வரணும்? நம்ம தரப்புல வாதாடுறதுக்கு லாயர் கூட ஏற்பாடு பண்ண முடியாத நிலைமையில நாம இருக்கோம். ஆனா அவ நம்ம சினேகாவ இல்லைன்னா அத்தனை லாயரோட அவ எதுக்காக அங்க வரணும்? நம்மள எதுக்காக காப்பாத்தணும்? உண்மைதான் ராஜம், நம்ம சினேகாவா இல்லாம போனா நம்மள ஏன் இன்னொருத்தர் காப்பாத்தணும்? அது நம்ம சினேகா தாங்க. நாம அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோங்கிற கோபத்துல இத்தனை நாள் அவ நம்மள பார்க்க வரல. நாம ஆபத்துல இருக்கோன்ற விஷயம் தெரிஞ்சதும் அவளால காப்பாத்தாம இருக்க முடியல. சினேகாவா நம்ம முன்னாடி வர இஷ்டம் இல்லாம வேஷம் போட்டுட்டு வந்து நடிக்கிறா. என்னதான் வேஷம் போட்டாலும் நான் பெத்த பொண்ண எனக்கு அடையாளம் தெரியாதா? என்னங்க, என்ன சினேகா கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் சினேகாவ பாக்கணும். இப்ப உடனே கூட்டிட்டு போ சொன்னா எப்படிமா? சூறாவளி மாதிரி வந்தா அப்படியே சூறாவளி மாதிரி திரும்பி போயிட்டா? எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையாமா? மனசு இருந்தா வழி தானா பொறுக்கும். சினேகா வேற எங்கேயும் இல்ல. நம்ம ராகவன நான் வற்புறுத்தி அப்படி சொல்ல வச்சேன். நம்ம சினேகா ஜெயஸ்ரீ ஆசிரமத்துல தான் இருக்கா. நிஜமாவா சொல்றீங்க? என்னங்க, இந்த ஒரு ஆதாரம் போதுங்க. அவ சினேகா தான் நம்புறதுக்கு. ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அவ சினேகாவ இல்லன்னா எதுக்காக ஜெயஸ்ரீ ஆசிரமத்துல இருக்கணும்? கரெக்ட். அமெரிக்காவில இருந்து திரும்பி வந்தப்ப நமக்கு பாரமா இருக்க விருப்பம் இல்லாம ஆசிரமத்துக்கு போனா? ஆமா. இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம திரும்ப அதே ஆசிரமத்துக்கு போயிட்டா. என்னங்க, நாம போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாங்க. கண்டிப்பா ராஜம், இப்பவே இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடலாம். நான் கூட வரேம்மா. வேண்டாம்மா, நீயும் வந்துட்டா சுவாதி பாவங்க தனியா இருப்பா. பிரசவ நேரம் நெருங்கிட்டு இருக்கு, எந்த நிமிஷம் வேணாலும் வலி வரலாம். நீங்க அவளுக்கு துணையா இங்கேயே இருங்க. நாங்க போய் சினேகாவை கூட்டிட்டு வந்துறோம். சரியா? இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடலாம். சரி அம்மா, ஏதாவது தேவைப்பட்டா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. வா. We'll be right back.
இறங்குமா இந்தப்பா ராஜு இந்த ஆசிரமத்துல தான் இருக்கா நம்ம ஸ்நேகா ஐயா ஐயா வாங்க வாங்க ஐயா என்ன இந்த பக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா நம்ம ஸ்நேகா எங்க ஒரு நிமிஷம் ஹலோ நான் ராகவன் தான் பேசுறேன் நான் ஆசிரமத்துல தான் இருக்கேன் வரலாம் வாங்க இட்ஸ் ஆல் ரைட் ராகவா இங்க ஸ்நேகா எங்கப்பா இருக்கா சொல்லுப்பா ஸ்நேகா என்னாச்சு இங்க தானே இருக்கா ஸ்நேகா எங்க எங்க இருக்கா ஐயா ராகவா நீ கூட போய் சொல்றியாப்பா இன்னும் இன்னும் என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா எனக்கு தெரியும் எங்க ஸ்நேகா எங்க ஸ்நேகா இங்க தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் எங்க ஐயா ராகவா சொல்லுப்பா ராகவா எந்த வழியும் தெரியாம என் குடும்பம் மொத்தமும் கோர்ட்ல நிற்கும் போது எங்க ஸ்நேகா வந்து எங்களை காப்பாத்திட்டா இப்ப இப்ப எங்க ஸ்நேகா இங்கதான் இருக்கானு தெரியும் அப்புறம் எதுக்கா நீ எங்க கிட்ட போய் சொல்ற நான் கூட உங்களை மாதிரிதான் ரொம்பவும் அவசரப்பட்டேன் ஐயா அந்த அம்மா நம்ம ஸ்நேகா இல்ல நேத்ரா தேவி இங்க ஒரு டேம் கட்டுறதுக்கு ஜெர்மனில இருந்து இங்க வந்திருக்காங்க ஐயா என் பொண்ணு யாருன்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் உனக்கு முட்டாளா தெரியறேனா ராகவா அவள் நான் பெத்த பொண்ணுயா சரம் சுந்தர